விநாயகர் சதுர்த்தி விழாவை பொதுமக்கள் வீடுகளில் கொண்டாட வேண்டும் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இதுகுறித்து அவரது வீடுகளை கொண்டாடுவதற்காக முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதை நாம் அன்பு செய்தியாக பார்த்துக் கொள்கின்றோம். இதுகுறித்தான கூடுதல் நம்முடைய செய்தியாளர் நந்தினம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்பொழுது இந்த விநாயகர் சதுர்த்தி விழாக்களை பொதுமக்கள் வீடுகளில் கொண்டாட வேண்டும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. குமார், வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் அவரவர் வீடுகளிலேயே விநாயகர் சதுர்த்தி விழாவினை கொண்டாட தமிழக அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டு தற்போது அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த ஆண்டு கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி அன்று ஒரு வெளியிட்ட அறிவிக்கையின்படி மதம் சார்ந்த விழாக்கள், கூட்டு வழிபாடுகள் ஆகியவற்றை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தடை செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படியும் மாநிலத்தில் கொரோனா தொற்றினால் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் கொரோனா நோய் தொற்று பரவுதலை தடுக்கக்கூடிய வகையில் பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் அமைப்பதையும் பொது இடங்களில் வழிபாடு நடத்துவதையும் ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைப்பதையும் பொதுமக்கள் நலன் கருதி தடை செய்யப்பட்டு ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் ஒரு ஆணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் அவரவர் வீடுகளிலேயே விநாயகர் சதுர்த்தி விழாவினை கொண்டாட அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு பொதுநல வழக்குகளை விசாரித்த நீதிமன்றமும் அரசின் ஆணையை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என ஆணையிட்டிருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் எனவே மத்திய மாநில அரசுகளின் ஆணைகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்றி கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கக்கூடிய வகையில் அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பினை நல்க வேண்டும் என அனைத்து தரப்பினரையும் கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி விழா நடத்துவதற்கு, அதாவது ஊர்வலமாக எடுத்து செல்வதற்கும் நீர்நிலைகளில் கரைப்பதற்கும் ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த தடையை எடுத்து விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட அனுமதிக்க வேண்டும் என பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் பல்வேறு கட்சியினரும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி பல வழக்குகளையும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கை விசாரித்த நீதிமன்றமும் அரசின் ஆணையை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என ஆணை பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் அவரவர் வீடுகளிலேயே விநாயகர் சதுர்த்தி விழாவினை கொண்டாட அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பினை தர வேண்டும் எனவும் தமிழக அரசு சார்பில் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ராம்குமார், உங்களுடைய விவரங்களுக்கு மிக நன்றி. நந்தினி.